தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன். குணமளிக்கும் வல்லமையில் இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 21 29 33 வசனங்கள் முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும்போது அதை பார்க்க நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவன் நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் ஒரு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மின்னும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று சொன்னார். அம்மன் பார்ந்தவர்களே, வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இவ்வுலகம் நாம் காண்பவை காணாதவை என யாவற்றையும் கடவுள் தம் வார்த்தையினால் தான் படைத்தார் என்கிறது திருவிவிலியம். நிறைவேற்றாமல் ஓய்ந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அவரின் விருப்பத்தை செயல்படுத்தி அவரின் திட்டத்தினை வெற்றிமரமாக நிறைவேற்றாமல் ஒரு நாள் ஓய்ந்து போகாது. அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இறை வார்த்தை அது மாந்தருக்கு நலமளிக்கிறது, துவண்டு போனவர்களை தேற்றுகிறது, உள்மன காயங்களை ஆற்றுகிறது, உறுதியற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறது, திக்கற்றோரை திடப்படுத்துகிறது, வழிதவரை நடந்து பாவத்தின் குழியில் விழுந்தோரை கைதூக்கி ஆண்டோரின் பாதையில் நடக்க வைத்து பல புனிதர்களை உருவாக்கியிருக்கிறது இந்த உயிருள்ள இறை வார்த்தை. அதனால்தான் பவுல் சொல்வார், இறை வார்த்தை இருபுறமும் கருக்கு போன்ற வாளை விட எந்த வாளை விட கூர்மையானது, சென்ற இடத்தில் பயனற்று திரும்பாதது, இரத்தமும் சதையுமாக கிழித்து கொண்டு வருவது அப்படின்னு சொன்னார். அதான் இறை வார்த்தை. என்றென்றும் வாழ்ந்து எல்லோருக்கும் வாழ்வு தரும் இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோமா, தியானிக்கின்றோமா? ஒரு நாளைக்கு ஒரு பகுதி ஒரு அதிகாரம் வாசிக்கலாமே, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்து தியானிக்கலாமே, அதே உங்க ஜெபமா மாறிடுமே. முயற்சி எடுங்கள் அன்பார்ந்தவர்களே. நாம் எல்லோரும் சில அறிகுறிகள் வழியாகத்தான் உண்மை அறிகிறோம். மக்கள் மரங்கள் தளிர்த்தால் இளவேனிற் காலம் வந்து விட்டது என்கிறார்கள். சிவப்பு வெளிச்சத்தை பார்த்தா அபாயம் இருக்கிறது என்று உணர்கிறார்கள். காக்கி சீருடைய கண்டால் காவல்துறையினர் என்று சொல்கிறார்கள். அதே போல கருப்பு கோட்டை பார்த்தா இவர்கள் வழக்கறிஞர்கள் என்று சொல்கிறார்கள். இறுதி காலத்தை சுட்டும் அறிகுறிகளும் இப்படித்தான். குழப்பங்கள், போர்கள், நிலநடுக்கம், கொள்ளை நோய், பஞ்சம் முதலின என்று திருவிழிப்பாட்டு இலக்கிய மரபில் கூறிய இயேசுவின் சொற்களுக்கு அறிகுறிகளை கண்டு உண்மையை அறிவேன் என்பதே பொருளாகும். இவ் அறிகுறிகள் பலருக்கும் பல வகையில் வரலாம். இறுதி காலத்தை பற்றி அல்லாது நாம் இருந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு உதவியாகவும் இவ் அறிகுறிகள் தரப்படுகின்றன. இறைவன் இயற்கை நிகழ்ச்சி வழி, அரசியல் அவலங்கள் வழி, சமூக ஊழல்கள் வழி, ஏழைகளின் எளிமை வழி, இன்னும் எத்தனையோ முறைகளில் அன்றாட நம்முடைய உறவாடுகிறார். அறிகுறிகள் உண்மைக்கும் செயல்முறைக்கும் நம்மை இட்டு செல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அம்புக்குறியை பார்த்துவிட்டு அந்த இடத்திலே நிற்பது தவறு. அது காட்டும் திசையை நோக்கி நடந்து சென்றால் தான் செல்ல வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இவ்வாறு நோக்கும்போது நீதி அழிக்கப்படும் போது, ஏழைகள் நசுக்கப்படும் போது, தாழ்ந்த குலத்தோர் ஏளனம் செய்யப்படும் போது, உரிமைகள் பறிக்கப்படும் போது, அரசியலில் ஊழலம் கையூட்டும் தலைவிரித்தாடும் போது, பெண்ணினம் போக பொருளாக வியாபார சரக்காக கணிக்கப்படும் போது, இவையும் இது போன்ற பிற சூழல்கள் இறைவன் நம்மை செயல்பட அழைக்கும் அறிகுறிகளாக இருக்கின்றன.
இவற்றை கண்டு விழிப்படைகிறோமா? இவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறோமா? இவற்றை நம் நடைமுறையில சீர்படுத்த முயல்கிறோமா? அப்பொழுதுதான் இன்றைய அரசு இறையரசு அண்மையில் உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். இறை வார்த்தை உயிருள்ளது, செயலாற்றல் கொண்டது. சொன்ன சொல் தவறாதவர் என்பது நம் பெரியவர்களுக்கு புகழ்மொழியாக புகழ் மாலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனும் சொன்ன சொல் தவறாதவர், அவருடைய சொற்களில் பொய் இருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல, மாறாக அவர் ஆம் என உண்மையை பேசுபவர் என்று 2 கொரிந்தியர் 1:19-22 பவுலடியார் சொல்கிறார். இறைவனுடைய சொற்கள் உண்மையானவை, உயிருள்ளவை, சொன்னதை செயலாற்றும் தன்மை கொண்டவை. ஒளி உண்டாக என்றார், ஒளி உண்டாயிற்று. தொடக்க நூல் 1:3 நாம் ஆசிக்கிறோம். இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்றார், இறந்தவனை எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். லூக்கா 7:11 நாம் வாசிக்கிறோம். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார், திமிர்வாதக்காரனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்கிறார். மார்க் 2:5 நாம் பார்க்கிறோம். இறைவனின் வார்த்தை படைக்கும், உயிர் தரும், குணமளிக்கும், பாவத்தை மன்னிக்கும். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போவோம், என் வார்த்தையோ ஒழியவே ஒழியாது என்றே சொல்கிறார். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நினைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்பதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று இசையா 55:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பார்ந்த மக்களே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இவ்வார்த்தை வேதாகமம் வழி நமக்கு வெளிப்படுகிறது. வேதாகமத்தை பக்தியுடன் வாசிப்போம், வாசிக்க கேட்போம். குடும்ப ஜெபமாலை சொல்லும்போது விவிலியத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசித்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பா உடம்பிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.